நம்முடைய இந்த மதத்தின் வழிபாட்டு முறைகள் மிகவும் அலாதியானது. நமது மத சின்னங்கள் அநேகம் இருந்தாலும் அவற்றை நாம் அணிந்து கொள்ளும் போது அந்த இறைவன் நம் கூடவே இருப்பது போன்ற உணர்வு. இதற்கு பின் பல தாத்பரியங்களும் இருக்கிறது. சைவர்கள் தங்கள் சின்னங்களாக திருநீற்று பட்டையும் கழுத்தில் ருத்ராட்சமும் அணிந்திருப்பார்கள். வைணவர்கள் நெற்றி நிறைய திருநாமம் இட்டிருப்பார்கள். திருநீரோ திருமண்ணோ, அதை நாம் இட்டுக்கொள்வது நமக்கு ஆத்ம சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதை முறையாக இட்டுக்கொள்வதும் முக்கியமான ஒன்று. கோவிலில் கொடுக்கப்படும் விபூதியை நெற்றியில் இட்டுக்கொள்ளும் போது அதை எப்படி எந்த விரல்களில் எடுத்து நெற்றியில் இட வேண்டும் என்ற வழிமுறையும் உண்டு. கட்டை விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் தீராத வியாதி வரும். அதனால் விபூதியை கட்டை விரலால் தொட்டு இட்டுக் கொள்ளக்கூடாது. ஆள்காட்டி விரலால் விபூதியை தொட்டு அணிந்தால் பொருட்கள் நாசம். நடுவிரலால் விபூதியை தொட்டு இட்டுக் கொண்டால் நிம்மதியின்மை ஏற்படும். மோதிர விரலால் விபூதியை தொட்டு கொண்டு அணிந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். சுண்ட விரலால் விபூதியை தொட்டு அணிவதால் கிரக தோஷம் ஏற்படும். இந்த உலகமே நமக்கு வசப்பட வேண்டும் என்றால் மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்ந்து விபூதியை எடுத்து மோதிர விரலால் விபூதியை இட்டுக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தையும் அதன் நெறிமுறைகளையும் தெரிந்து கொண்டு செய்யும் போது அதன் முழு பலனையும் அடையலாம்.